தன்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை, நான் உங்களுக்கு கோவை சிவசக்தி ஜோதிடர். ஆயுத பூஜையின் நோக்கம் என்ன? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி, அதுவே நவராத்திரி. இந்த 9 நாட்கள், 9வது நாள் முடிவில் வரக்கூடியது தான் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆயுத பூஜைங்க, சனிக்கிழமை சரஸ்வதி பூஜை வருதுங்க. ஆண்டு முழுவதும் நாம் பயன்படுத்தக்கூடிய, அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கருவிகள், அத்தனை கருவிகளுக்கும் கல்வி சுத்தம் பண்ணிங்க, அதுக்கு ஒரு அலங்கார நிலைகள் கொடுக்கணுங்க. பெயிண்ட் அடித்து அந்த மாதிரி அலங்கார நிலைகள் கொடுத்து அதை சுத்தம் பண்ணி, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஆஃபீஸிலிருந்து சப்மிட்டி வரைக்குமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற கருவிகளை சுத்தம் பண்ணி அதுக்கு பூஜைகளை கொடுத்து ஓய்வு கொடுக்கணுங்க. ஓய்வு கொடுத்து போட்டு, ஸோ அதுக்கு வந்து நம்ம பூஜை புனஸ்காரங்கள் செய்து அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதும், ஆண்டு முழுவதும் நம்ம பயன்படுத்தக்கூடிய தொழில் கருவிகளுக்கு நன்றி செலுத்தும் நாள் தான் ஆயுத பூஜை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அந்த ஆயுதங்களுக்கு பூஜை போட்டு நம்ம வழிபாடுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு காயங்கள் ஏற்படாமல் இருக்கணும், நல்லபடியாக அந்த வாகனம் இயங்கணும் அப்படின்ற நிலையிலும், நம்ம செய்யும் தொழில்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் அந்த மாதிரி ஆயுதங்களுக்கு பூஜைட்டு கொள்ளணுங்க. அது வெள்ளிக்கிழமை பண்ணிக்கலாங்க. சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சனிக்கிழமை உங்களுக்கு 12ஆம் தேதி வருதுங்க. 12/10/2024 சனிக்கிழமை சரஸ்வதி பூஜைங்க. ஸோ இந்த சரஸ்வதி பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து கலைவாணின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவிக்கு, ஸோ அந்த 9 புத்தகம், 9 கருப்பத்திலைங்க, 9 களிப்பாக்கு, 9 நவதானியங்களை வந்து தலவாலையில் பறப்பீங்க. அந்த குழந்தை அந்த புக்குக்கு வந்து சந்தன குங்குமம் வைக்கணுங்க. சந்தன குங்குமம் வச்சு போட்டு அந்த 9 நவதானியத்திலிருந்து ஒரு நெல்மணி எடுத்து அந்த குழந்தையுடைய பேரை அந்த இலைக்கு முன்னாடி காரியில் 3 முறை எழுதி சொல்லுங்கள். எழுதி சொல்லிவிட்டு, ஸோ இந்த வருடத்திலேருந்து நான் நல்லா படித்து முதன்மையாக வரணும் அப்படின்னு வேண்டிக்க சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அது முதல் மதிப்பெண்கள் வாங்கும் நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.